ஹாய், இது உங்களோட ஃபேவரட் ஷோ ஐ டிவியில் ஐ அந்தரங்கம். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் என் கூட பேசுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் இந்த நிகழ்ச்சியில் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம டாக்டருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுவோமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் சகிலா மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். சரிங்க மேடம். டாக்டர், இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி முதல்ல பேச போறோம்? இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா, ஆண்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு முதல் விஷயம், அதாவது முதலிரவு. முதல் விஷயமே முதலிரவு. கண்டிப்பா டாக்டர். அதாவது எல்லா வாலிபர்களுக்குமே வந்து முதல் அனுபவம்னு சொல்லலாம். இந்த முதலிரவுன்றது அனுபவிச்சுங்க. இந்த காலத்துல நிறைய ஆண்கள் இருக்காங்க முன்கூட்டியே, ஆனால் முத முதல்ல முதலிரவுன்னு பண்ணுறவங்களும் ஒரு நிறைய இருப்பாங்க. ஓகே டாக்டர், அடுத்த லெட்டர் படிச்சிருவோமா? எங்களது கனவு கன்னி, ஆண்களின் எழுச்சி ராணி. உங்களை பாராட்டுறேன். ஆமாம், எனது அன்பு தோழியுமான ஷகீலா அவர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். எங்களின் சந்தேகங்களுக்கு மிக எளிமையாக விளக்கம் தரும் எனது அருமை டாக்டர் பழனி அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். நான் நமது அந்தரங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். அதிலும் பலமுறை எங்கள் கனவு கன்னியிடம் பேச பலமுறை தொடர்பு கொண்டு கடைசி நேரத்தில் கிடைக்காமல் ஏமாந்துள்ளேன். அதாவது உங்களுக்கு நம்ம நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி, அதாவது தன்னுடைய கனவுலையாவது வருவாங்க நேராக பார்த்துருக்கோம்னு ஒரு ஃபீலிங்கில் எனது ஆசை ஒரு முறையாவது தோழியிடம் ஹலோ சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிவிட்டால் அந்த இரவு எனக்கு ஆனந்த இரவாக போகும். அதுவரை எனது இரவுகள் காணல் இரவாகவே போகும். அதனால் என் அன்பு தோழி அவர்களே, எனது இரவை ஆனந்த இரவு இரவாக தயவு செய்து மாற்றுங்கள். கண்டிப்பாக மாற்றிடுவோம் டாக்டர். ஒரு காலர் இருக்காரு, பேசலாமா? ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறோம். திருச்சியிலேருந்து என்ன பேர்? பிரகாஷ் மேடம். பிரகாஷ், எப்படி இருக்கீங்க பிரகாஷ்? இப்போதைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கேன் மேடம். ஏன் பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷமாக இருக்கலாமே, இப்படி சொல்கிறீங்க சுமாருன்னு? உங்களுக்கே தெரியுதா பழக்க வழக்கம் சரியில்லைன்னு? சரி, அப்படி என்ன பண்ணீங்க பழக்க வழக்கம் சொல்லுங்க பிரகாஷ். அதுதான் மேடம், கொஞ்சம் கைப்பழக்கம் இருக்கு மேடம். கொஞ்சம் கைப்பழக்கம் இருக்குங்களா? ஆமாம் மேடம். கொஞ்சம்னா அது எப்படி? அது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி? இல்லை மேடம், வாரத்துக்கு ரெண்டு டைம் மேடம். ஓ, அப்போ அது கொஞ்சம் தான் சொல்லுங்க. அதுதான் மேடம், இப்போ முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன், கொஞ்சம் வலியோட கொஞ்சம் இதோட இருக்கும் நேரமாகி வரும். இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துலலாம் வந்து வந்துடுது மேடம். அப்போ 1, 2, 3 சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு கைப்பழக்கம் பண்றீங்களா எப்படி? இல்லைங்க மேடம், அப்படி இல்லைங்க மேடம். முன்னாடி எல்லாம் கொஞ்சம் 2, 3, 4, 5 நிமிஷம் ஆகும். இப்போ ஒரு நிமிஷத்துலேயே வந்து வந்ததுனால கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். ஓ, அப்போ ஸ்டாப் வாட்ச் இல்லை டைமர் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் மேடம். ஆமாவா? சரி, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானே டாக்டர் சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பண்ணுறேன்ட்டு அதுவே வந்து டைமிங்கோட சேர்ந்து சொல்கிறீங்க எங்களுக்கு? இல்லைங்க மேடம், தப்பு தான் மேடம். சரி, ஓ தப்பு தான் உங்களுக்கே தெரியுது, அது உங்கள் ஹெல்த்தை பாதிக்கும் இல்லையா? கண்டிப்பாக மேடம். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசலாம் மேடம். சொல்லுங்க டாக்டர். வணக்கம் பிரகாஷ். வயசு என்ன ஆகுது? வயசு 25 சார். இன்னும் 1 மந்த் மேரேஜா? ஆ ஆமாங்க சார். எந்த வயசுலேருந்து கைப்பழக்கம் பண்ணுறீங்க? ஒரு 5 இயர் சார். இல்லை, எந்த ஏஜ்லேருந்து நீங்கள் கைப்பழக்கம் அனுபவிக்கிறீங்க? 20 வயசுலேருந்து சார். 20 வயசுலேருந்து?
யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? நீங்களே பண்ண ஆரம்பிச்சிங்களா? இல்லைங்க சார், நானாக தான் சார் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் தான் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, கைப்பழக்கம் பண்ணும்போதே சீக்கிரமாக விந்து வெளியே வருதா? ஆ ஆமாங்க சார். ஒரு நிமிஷத்தில் வந்துடுது. ஆ ஆமாங்க சார். சரி, இதுக்கு உங்களுக்கு மன பயம் அதிகமாக இருக்குது. மன பயம் அதிகமாக இருக்குது சார். ம், இப்போ நீங்கள் கைப்பழக்கம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய டாக்டர்ஸ் இப்போ டிவியில் சொல்கிறாங்களே, தெரியுங்களா? ஆ தெரியும் சார். அப்படி மீறி உங்களுக்கு ஏன் பண்ண தோணுது? சார், அது ஒரு வியாதி சார். அது கைப்பழக்கம் என்பது ஒரு வியாதி. அந்த வியாதியிலேருந்து நீங்கள் விடுபடலை அப்படின்னா உங்கள் ஃபியூச்சர் லைஃப் போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கைப்பழக்கம் பண்ணும்போது லேட்டாக விந்து வெளியே வந்ததா? ஆமாங்க சார். இப்போ வந்து சீக்கிரமாக வருதா? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் அது வராமே போயிடும். அதாவது ஒரு வாட்டி நீங்கள் வந்து கைப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டீங்க அப்படின்னா அது காலப்போக்கில் அது மேலே இன்ட்ரெஸ்ட் போகுமோ தவிர ஒரு பெண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது. ஆமாங்க சார், அப்படி தான் சார் இருக்குது. ஆமாம், அப்படி ஃபியூச்சர் அப்புறம் உங்களை நம்பி வர பொண்ணு என்ன ஆகும்? இல்லைங்க சார், நார்மலாக வந்து இப்போ ஒரு பொண்ணை பார்த்தோம்னா வந்து ஒரு அபிப்பிராயம் வந்து ஒரு வரும். இப்போல்லாம் வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் கொஞ்சம் தப்பான மைண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது சார். அதுதான் பிரகாஷ் நானும் சொல்கிறேன். அதாவது இப்போ 1 மந்தில் உங்களுக்கு மேரேஜு, உங்களை நம்பி ஒரு பெண்ணை வந்து ஒப்படைக்க போகிறாங்க. அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் தான் பூர்த்தி செய்யணும். கண்டிப்பாக சார். அப்போ உங்களால் இந்த விஷயத்தில் பூர்த்தி செய்ய முடியலன்னா உங்கள் லைஃப் வீணாயிடுமே. அந்த பயம் உங்களுக்கு இருக்குது, அதுதானே? ஆமாங்க சார். இப்போ நீங்கள் திருமணமாக இந்த ஒரு மாதத்துக்கு முன் வந்து இப்போ கைப்பழக்கம் பண்ணியிருந்தா இருக்கீங்க. இப்போ இந்த 1 மாதம் ஆக போகுது மேரேஜ், ஆனால் அதுக்கு முன் வந்து 12 இருக்கீங்க. இது இந்த நிமிஷம் வரைக்கும் 12 இருக்கீங்க. ஒரு 2 மாதமாக இல்லைங்க சார். அவாய்ட் பண்ணுறீங்க? அவாய்ட் பண்ணுறேன் சார், ஆனால் அது முடியலைங்க சார். ஆனால் அவாய்ட் பண்ணாலும் அது முடியல. உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணால் தான் அது முடியும். இருந்தாலும் வந்து இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக விந்து வெளியே வருது, அதுதான் உங்களுடைய பிரச்சனை. ஆமாங்க சார். அதாவது இப்போ 2 மாதமாக வந்து நான் வந்து கைப்பழக்கம் வச்சுக்காதனால தூங்கிக்கிட்டு இருக்கிற பொழுது கனவு காணும் பொழுதோ இது மாதிரி தானாளிக்காவது திறந்து படுக்கும் பொழுதோ ஆட்டோமேட்டிக்காக விந்து வெளியில் வந்துடுது. சரிங்க சார, உங்களுக்கு இப்போ இந்த வயசுலேயே நரம்பு தளர்ச்சி வந்துடுச்சு. இதுக்கு பேர் நரம்பு தளர்ச்சி. என்ன? சரிங்க சார். அதாவது தானாக விந்து வெளியேறுதல், ஒரு உடலுறு கொள்ளும் போது சீக்கிரம் விந்து வெளியேறுதல், இது வந்து ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி. இது காலப்போக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்மைக்குறைவை அதிகமாக உருவாக்கிடும். ஆண்மைக்குறைவுனா ஒரு பெண்ணை வந்து உங்களால் சந்தோஷப்படுத்தவே முடியவே முடியாது. உறுப்பினுடைய எழுச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும். செக்ஸ் வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டு நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த உறுப்பு வந்து உங்களுக்கு எழுச்சியே பெறாது. அது மாதிரி கண்டிஷன் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப வீக்காக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசில் வந்து இது மாதிரி வரக்கூடாது. இந்த வயசில் வந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இன்னும் வருங்காலம் இருக்குது. திருமணம் பண்ணுவார், குழந்தையை எதிர்பார்ப்பார், மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும், 1 முறைக்கு 2 முறை மனைவி திருப்திப்படுத்தணும்னு நினைப்பார். இதெல்லாம் நடக்காத சூழ்நிலை உருவாகிடும். அந்தளவுக்கு அவருக்கு வீக்காக இருக்கார். இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் கண்டிப்பாக ஒரு பழைய நிலைமையோட அதிகப்படியான ஆண்மையோடு இருக்கலாம். இந்த நரம்பு தளர்ச்சின்றதை சரி பண்ணலாம். ஓகே டாக்டர். ஏன்னா இந்த இப்போ நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் தான் இப்போ அவருக்கு கல்யாணம் வேறு இருக்குது, அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா அவர் நல்லா இருக்கணும். பிரகாஷ் கேட்டுட்ருக்கீங்களா? ஹலோ, பரவாயில்ல, கட் ஆகிடுச்சு டாக்டர். பரவாயில்ல, ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். அது இந்த வயசில் அதுதான் நம்ம நிறைய இந்த ப்ரோக்ராமில் எடுத்து சொல்லின்னு இருக்கோம். தயவு செய்து மாஸ்டர்பேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் கண்ட்ரோலாக இருக்காங்க, கேட்குறாங்க என்கிட்ட, சார் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான் தெரிஞ்சிட்டேன், இப்போ தான் என் வாழ்நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இடையில் பார்த்தீங்கன்னா நிறைய என்னுடைய கேம்ப் முகாம்லாம் வந்து என்னை வந்து கை கொடுத்துட்டு போவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம்லேருந்து நான் தெரிஞ்சிட்டேன், இப்போ நான் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்வாங்க. அது நம்மளுக்கு சந்தோஷக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வீக்காக இருக்கார். இப்போ வேறு 1 மாதம் வேறு கல்யாணம். அவர் நிலைமை பார்த்தீங்கன்னா படுமோசமான ஒரு பிரச்சனையில் இருக்கார். லைஃப் வீணாக போன மாதிரி தானே. அதுதான் அதுக்கு மருந்து மாத்திரைகள் வந்து நிறைய இருக்குது, சரி பண்ணலாம். தொடர்ந்து 1 மண்டலம் அவர் மருந்து சாப்பிட்டு வந்தாருன்னா நார்மலாகிடும். பெரும்பாலும் இவருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் அவருடைய சுயன்பம் தான். அப்போ ஆமாம், அது உணவு பழக்க வழக்கங்கள்னாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் வந்து ரொம்ப நேரம் என்னுடைய விந்து வெளியே வர லேட் ஆச்சு, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் ஆமாம் அவுட் ஆகிடுதுன்றாரு. காரணம் உடம்பு வந்து ஹீட் இருக்கலாம், அது உடம்பு ஓவராக ஹீட்டாக இருக்கலாம். கண் விழித்தல் சொல்லுவாங்க, நைட்டில் சரியாக தூங்காமல் டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தத்திலே தூக்கமின்மையினாலேயும் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல உஷ்ணத்தை வந்து சரி பண்ணிடணும்.
அந்த உஷ்ணத்தை சரி பண்ணுறத உஷ்ணத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் குமரி, அதாவது இந்த மருந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அதை இது பண்ணுறாங்க. அந்த கத்தாழையை எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அந்த தோலை சீவிட்டு அப்படின்னா உள்ளே வந்து நம்ம வந்து சோறு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். நல்லா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா அலசிட்டு மோர் நல்லா புளிப்பில்லாத மோராக பார்த்து அதை சிறு சிறு துண்டுகளாக அதை கட் பண்ணி போட்டு அந்த மோரையும் இந்த சோத்து கத்தாழையும் வந்து அப்படி ஒரு மண்டலம் அவர் சாப்பிட்டு வந்தார்னா அவருக்கு ஹீட்னால் வரக்கூடிய பிரச்சனை தான் அந்த நரம்பு தளர்ச்சி. ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, காலப்போக்கில் தான் அவருக்கு பிரச்சனைன்னும் போது அந்த சோத்து கத்தாழையை அவர் தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தாவே அவருடைய விந்து கெட்டிப்படுத்து அந்த நரம்பு தளர்ச்சியிலேருந்து விடுபட்டு நீண்ட நேரம் தாம்பத்தியில் ஈடுபடலாம். ஓகே, இந்த மருந்து ஃபாலோ பண்ணாருன்னா சரியாயிடும். கண்டிப்பாக டாக்டர் பிரகாஷ், டாக்டர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் டாக்டரே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமா. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமாரி. மதி. ஓகே, மதி. வசந்தமாரி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி, மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம், எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம் என் பேர் வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்